நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் விளையாட்டு விளையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டி இன்றைய தினம் கண்டி பல்லைகள் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறப் போகின்றது. நடைபெறுமா இல்லையா என்கின்ற கேள்வி ஒன்று இங்கு எழுத்து ஒன்று இருக்கின்றது. மழை வருகின்றது, ஒரு நிமிடத்தில் நிற்கின்றது, மீண்டும் வெயில் வருகின்றது, பிறகு மழை வருகின்றது. இப்படி மாறி மாறி நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. மைதானத்தை பார்க்கின்ற வேளையில், மிக கூட்டங்களை பார்க்கின்ற வேளையில், மாலை 4:30 அளவில் நான் இந்த பதிவுகளை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் கேரமுகில் கூட்டங்கள் மைதானத்தை மீண்டும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய இந்த போட்டியானது இங்கே ஆரம்பமாக போன்றது. நிச்சயமாக மழை காரணமாக இந்த போட்டி இடைப்பட போகுமா என்கின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. போட்டி ஆரம்பிப்பதற்கு முதலில் மழை பெய்தால் சிக்கல் இல்லை, மைதானம் முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கின்றது. இல்லாவிட்டால் சிக்கல் வரக்கூடிய நிலைமை ஒன்று உருவாகும். சரி, மழை வராது என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இன்றைய போட்டியின் விவரங்களை பார்த்தால், இலங்கை அணி நேற்றைய தினம் இந்திய அணியிடம் தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. மோசமான தோல்வி என்று சொல்லாவிட்டாலும் கூட ஆரம்பத்தில் போராடி பின்னர் இறுதி நேரத்தில் சரியான முறையில் நிறைவு செய்யவில்லை என்பது பிரச்சனையாக அமைகின்றது. இந்த நிறைவு செய்தல் என்பது பிரச்சனையாகவே இருந்து வருகின்ற ஒரு விடயமாகவும் தான் இலங்கை அணியை பொறுத்தவரையில் இருக்கின்றது. துடுப்பாட்டத்தில் முதல் 3 துடுப்பாட்ட வீரர்களும் சரியான முறையில் பிரகாசித்திருக்கின்றார்கள். பத்தும் நிசங்க, குஷல் பெரேரா, அதே போன்று குஷல் மெண்டிஸ். 4வது இடம் கமிந்து மெண்டிஸுக்கு வழங்கப்பட்டது, சரியான முறையில் அமையவில்லை. கமிந்து மெண்டிஸை பாவிப்பதா, அவிஷ்க ஃபெர்னாண்டோவை பாவிப்பதா? அடுத்தடுத்தில் சரித் அசலங்க, அதன் பின்னர் தஷூன் சானுக. சரித் அசலங்க, தஷூன் சானுக்கு இருவரும் பிரகாசிக்க தவறியமை ஒரு பிரச்சனையாக அமைந்து போனது என்பது உங்களுக்கு தெரியும். இருவருமே ஓட்டங்கள் இன்றியே ஆட்டமிழந்தது. ஓட்ட எண்ணிக்கையினை துரத்து பிடிப்பதற்கு கடினமான நிலைமை ஒன்று உருவாக்கியது. சில வேளைகள் இருவரும் இன்னும் மைதானத்தில் தொடர்ந்து துடுப்பாட்டத்துக்காக காத்திருந்தால் வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். இன்றைய தினம் போட்டியில் அதை பாவிக்க வேண்டும். எனவே இலங்கை அணி இந்திய அணியை வெற்றி பெற முடியாதோ அல்லது திறத்த முடியாதோ அல்லது வாய்ப்புகள் இல்லையோ என்கின்றோ எந்த ஒரு முடிவுக்குமோ எந்த ஒரு நிலைக்குமே வர முடியாத நிலைமை காணப்படுகின்றது. பந்துவீச்சில் மகிஷ் தீக்ஷண இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் அட்டாக்கிங்காக, விக்கெட் டேக்கிங்காக செயல்பட வேண்டும் என்பது தோன்றுகின்றது. அண்மை காலமாக மகிஷ் தீக்ஷணவை பெரிய அளவில் LPL தொடரடங்களாக எதையும் செய்வதாக தெரியவில்லை. வெனதுசரங்க தொடர்ந்தும் அவருடைய பணியை சேவனை செய்து கொண்டு வருகின்றார். மறுபுறத்தில் வேக பந்துவீச்சில் மதீஷ பத்திரன சரியான முறையில் செயல்பட்டிருக்கின்றார். அவரை முன்வரிசையிலும் தேவைப்படுகின்ற நேரத்தில் பந்துவீச்சுக்காக பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமையினை உருவாக்க வேண்டும். அதே போன்று ஏனைய வேக பந்துவீச்சாளர்கள் டில்ஷான் மதுசங்க, அசித்த ஃபெர்னாண்டோ இருவருமே நேற்றைய தினம் கைவிட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய இடத்திற்காக வேற யாரையும் பாவிக்க முடியுமா? அல்லாவிட்டால் அவர்களைத்தான் பாவிக்க வேண்டுமா? உபாதை காரணமாக துஷ்மந்த சமீர, பினுர ஃபெர்னாண்டோ, அதே போன்று நுவான் துஷார் ஆகியோரும் அணியை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலை காணப்படுகின்ற நிலைமையில் இலங்கை அணிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சிக்கலாக பிரச்சனையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. மறுபுறத்தில் இந்திய அணி பலமாக தென்படுகின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் ஆரம்பம் கில் மற்றும் ஜெய்ஷ்வால் ஆகியோர் அடித்தாடிய விதம், பந்துகள் வேகமாக சென்ற விதம், ஆரம்பத்திலேயே முற்றுமுழுதாக இலங்கை அணியை அடித்து நொறுக்கித்துவம்சம் செய்துவிட்டார்கள். அதுதான் நேற்றைய போட்டியில் இலங்கை அணி தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அந்த நேரத்தில் பந்துவீச்சு வியூகங்களை, மாற்றங்களை செய்து பார்த்திருக்கலாம். வெனது ஹசரங்க மன்னிக்க வேண்டும், அணியின் தலைவர் சரித் அசலங்க என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. குறிப்பாக மதிஷ பத்திரனவை ஆரம்பத்தில் ஒரு ஓவராவது பந்து வீசுவதற்காக அழைத்திருக்கலாம். அவ்வளவு வேகமாக அடிக்காடுகின்ற வேளையில் விக்கெட்டுகள் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற நிலைமையில் அவ்வாறு செய்யாமல் விட்டது தவறாக இருக்குமோ என்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அவற்றை விட இந்திய அணியை பொறுத்தவரையில் கிடைத்த வாய்ப்புகளை சகலரும் பாவித்திருக்கின்றார்கள். சரியான முறையில் விளையாடி இருக்கின்றார்கள். சுழற்சி முறையில் பலருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட போகின்றது என்பது தெரிகின்றது. சூரியகுமார் யாதவ் 3வது இடத்தில் களமிறங்கியிருந்தார். ரிஷப் பந்த் 4வது இடத்தில். அந்த இடங்கள் தொடர்ந்தும் மாற்றப்படுகின்றன. அதே போன்ற அடுத்த இடங்களில் யார் எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள்? உலகக்கிண்ணத்தில் விளையாடிய சிவம் தூபேக்கு கடந்த போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அக்ஷர் பட்டேல் தொடர்ந்தும் பந்துவீச்சு துடுப்பாட்டத்தில் கை கொடுக்கின்றார். பந்துவீச்சாளர்களில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. இப்படி சுவாரஸ்யமான விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்திய அணி எவ்வாறு செயல்படப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் அவர்கள் உலக சாம்பியன்கள், பலமானவர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். காலநிலை, வானிலை தொடர்ந்தும் சிக்கலாக இருக்கின்றது. பதிவினை ஆரம்பிக்கின்ற வேளையில் மழை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு பக்கமாக மழை துளிகள் விழ ஆரம்பித்திருக்கின்றன. காலையிலிருந்தே மழை பெய்தாலும் கிட்டத்தட்ட 2 மணியிலிருந்து மழை பெய்வதும் நிற்பதும், மழை பெய்வதும் நிற்பதுமான ஒரு வானிலையானது உருவாகி இருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மைதானத்திலிருந்து முழுமையான விவரங்களை தருவோம். VMedia.com என்ற எங்களுடைய இணையத்தோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.